பேக்கரி உற்பத்தி மூலப்பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு. பிரதமரின் அலுவலகம் திறக்கப்படுவதை நிறுத்திய அமைச்சர். கிளிநொச்சியில் அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலம் மீட்பு. இலங்கைக்குள் பிரவேசிக்கும் இரு எரிபொருள் கப்பல்கள். விரைவில் இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும் அபாயம், பல துறைகள் முடங்கலாம். வீதி விபத்துகளில் 450 அதிகமானோர் பலி. பேக்கரி உற்பத்தி மூலப்பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி பேக்கரி உற்பத்திக்கு தேவையான கோதுமை மா, வெண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் பாமாயில் போன்ற மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாகவே மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முடியவில்லை என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதே சமயம் மூலப்பொருட்களின் தட்டுப்பாட்டால் தற்போதைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பேக்கரி தொழிலை முன்னெடுத்துச் செல்வதே சவாலாக மாறியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் குருநாகல் மாவட்ட இணைப்பு அலுவலகம் நேற்று முற்பகல் திறக்கப்படவிருந்த நிலையில் அலுவலகத்தின் திறப்பு விழாவை திடீரென மார்ச் 5 வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் அலுவலகம் திறக்கப்படுவதை தாமதிக்குமாறு விடுத்த கோரிக்கையே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. குருநாகல் புத்தளம் வீதியில் ஜந்தம்பாலம பகுதியில் இந்த அலுவலகம் திறக்கப்படவுள்ளதுடன் பிரதமரின் சகல ஒருங்கிணைப்பு பணிகளும் அவரது தனிப்பட்ட செயலாளரான இளைய புதல்வர் ரோஹித ராஜபக்ஷவுக்கு வழங்கப்படவுள்ளது. பிரதமரின் தனிப்பட்ட செயலாளராக ரோஹித ராஜபக்ஷ தலைமையில் நேற்று தினம் அலுவலகம் திறக்கப்படவிருந்தது. அலுவலகம் அமைந்துள்ள கட்டடம் கடந்த பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார அலுவலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. கிளிநொச்சி ஏனியின் வீதியில் கரடிபோக்கு சந்திக்கு அண்மித்த பகுதியின் வீதியோரத்தில் இருந்து இன்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் விபத்தில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறையின் மத்தியில் எரிபொருளை ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் இன்று நாட்டை வந்தடையவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து இன்று 2 கப்பல்களும் புறப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ஒரு கப்பல் 28,500 மெட்ரிக் டன் ஓட்டோ டீசல் மற்றும் 9,000 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருளை கொண்டு வரவுள்ளது. மற்ற கப்பல் 30,300 மெட்ரிக் டன் ஓட்டோ டீசல் மற்றும் 7,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் கொண்டு வரப்படவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை 38,400 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பலை 30 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடனீட்டு பத்திரத்துடன் இன்று இறக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விநியோகம் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் பற்றாக்குறை, மின்சாரம் மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் அவற்றுடன் தொடர்புடைய பல துறைகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மின்னுற்பத்தி மற்றும் போக்குவரத்து என்பவற்றிலும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. இதேவேளை எரிபொருள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே விநியோகிக்கப்படுவதால் தனியார் பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் விரைவில் இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்படும் என சமூக அவதானிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வருடத்தின் 2 மாத கால பகுதியில் மாத்திரம் சுமார் 450 அதிகமானோர் வீதி விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான நிகழ் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் 1 முதல் பிப்ரவரி மாதம் 25 வரையான காலப்பகுதியில் நாடுபூராகவும் 434 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதில் 457 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பேக்கரி உற்பத்தி மூலப்பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு. பிரதமரின் அலுவலகம் திறக்கப்படுவதை நிறுத்திய அமைச்சர். கிளிநொச்சியில் அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலம் மீட்பு. இலங்கைக்குள் பிரவேசிக்கும் இரு எரிபொருள் கப்பல்கள். விரைவில் இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும் அபாயம், பல துறைகள் முடங்கலாம். வீதி விபத்துகளில் 450 அதிகமானோர் பலி.